ஜோதி உடம்பை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தூய்மையாயிங்க, தூய்மையாக இருக்கிறாய். நான் வெல்ல முடியாது, தடுமாறுகிறேன். நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இப்போ மாணிக்க வாசனை கேட்கிறோம், நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும். இது ஏனார் எல்லோரும் எல்லாரும் நினைக்கின்றோர் நினைக்கிற இடத்தில் இருப்பார்கள் ஞானிகள். ராமலிங்க சாமி கடைசி சொன்னார், இன்று நான் இங்கு இருக்கிறேன், உலகத்தில் எந்த இடத்தில் நினைத்தாலும் நான் அங்கே இருப்பேனார் என்று எல்லா உலகம் புறம் பரியறிப்பனர். காரணம், ஜோதி உடம்பு. அந்த உடம்பு விட வேண்டியது விட்டு, எதை விட வேண்டுமோ விட்டு ஜோதி ஆகிவிட்டது. அந்த உடம்பு ஜோதி உடம்பு. அப்போ மாசில்லை. அந்த உடம்பு கனமாக அல்லது ஊன் உடம்பு, உணவு பொருள் சாப்பிட்டாதே உடம்பு இருக்கும், உடம்பு இருந்தால் கனமாக இருக்கும், அது ஜோதியாகி. ஜோதியானவர்களை சிந்திப்பது எல்லோருக்கும் நல்லது. அவர் எல்லாரும் எல்லா இடத்தையும் இருப்பார். உலகத்தார் உள்ளத்தில் எல்லா உள்ளன் எங்கே வேணாலும் இருப்பார், நினைத்தால் இருப்பார், நினைக்கின்ற இடத்துல இருப்பார், எந்த இடத்துல தான் நினைப்பாங்க, அதே வேணாலும் கேட்பாங்க. கேட்குற அவங்ககிட்ட நேராக வந்து, ஏப்பா இதெல்லாம் அணியா, இது அநித்தியமானது, இது உனக்கு அவசியமா அப்படின்னு சொல்ல முடியாதவங்க. நாம் சொல்லி கொடுக்கணும். பெரியவங்களை பூஜை செஞ்சால் நீ என்ன கேட்கணும், இனி நான் பிறக்கக்கூடாது, இனி நான் இறக்கக்கூடாது, அதுக்குரிய வழிமுறை சொல்லுன்னா நீ எனக்கு உணர்த்த வேண்டும். பிறவிக்கு காரணமான ஒரு கொனைக்கேடு நீ எனக்கு உணர்த்தினால் அன்றி என்னால் முடியாது. கேட்க வேண்டும். ராமலிங்க சாமி கேட்கலாம், ராமலிங்க சாமியார், ராமலிங்க சாமியிலே மாணிக்க வாசகா, தாய்மான் சாமியிலே பட்டத்தார், நீர் எதை பெற்றீரோ அதை அடியன் பெற வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். அப்படி அப்படி கேட்க கேட்க, நீர் பெற்றதை நான் பெற வேண்டும், நீர் கற்றதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நீ வென்றது நீர் வெற்றதையை நான் வெல்ல வேண்டும், நீர் எனக்கு அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி பெரியவங்களை கேட்குறான், ஞானிகளை கேட்குறான், அருள் செய்கிறான். கேட்குறது இப்படி தான் கேட்கணும். வேறு கேட்டால் அவனை வந்து என்ன, இதெல்லாம் வேண்டாம், நீ தான் பொருள் வச்சிருக்கிறியே, பொருள் வச்சு அதை ஏன் பொருளாக கேட்கிறான்னு சொல்வார்கள். நீர் எதை விட்டீரோ அதை நான் விட வேண்டும், எதை நீ கட்டீரோ நான் கற்க வேண்டும், எதை நீ வெற்றீரோ நான் வெல்ல வேணும்னு கேட்கும்போது தான் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உள்ளன. இப்போ வள்ளுவன் சொன்னால், உலகத்தில் எல்லா இடத்துலையும் வள்ளுவனை தெரியும், வள்ளுவனை தெரியாத இருக்குது. அந்த அளவுக்கு எப்படி அவர் கற்று, அந்த அளவுக்கு உலகத்தில் எல்லா இடத்திலும் வள்ளுவனை பற்றி தெரியும், ராமலிங்க சாமி தெரியும். காரணம், மிகப்பெரிய தவசிகள், அருந்தவசிகள், அருமையான தவம் செய்தவர்கள். தவம் என்றால் என்ன? ஞானிகளை நாமத்தை சொல்வதே தவமாகும். ஞானிகள் நாமத்தை சொல்வதே தவம். சரி, தவம் செய்கிறாயே எதுக்குந்தார்? நீர் பெற்றது பெற வேண்டும், நம் மனமாகி அற்றிட வேண்டும், பந்தபாசம் அற்றிட வேண்டும். சரி, இல்லறத்தானே இருக்கிறேனே, என் மனமாகி அட்டிட வேண்டும், பந்தபாசம் அட்டிட வேண்டும் கேட்பது என்னென்னா, இல்லறத்திலும் இருக்கலாம், எங்கு வேணாலும் இருக்கலாம், இல்லறத்தில் இருந்தாலும் இது கேட்டு வர வேண்டும். நீ கேட்ட உடனே பந்தபாசம் அட்டிவிடாது, மனமாகி அட்டிவிடாது, பந்தபாசம் அட்டிவிடாது, பொருள் வரி நீங்கிவிடாது. ஆக அதிலேயே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். வள்ளுவனும் இல்லறத்தை இல்லறம் செய்தவர் தான், இல்லறத்தில் இருந்தவர் தான். இல்லறத்தில் இருப்பார்கள், அரசியல் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், இருப்பார்கள், மனசை நிலை உயர்த்தி கொண்டு வார்கள். மனமாகி அற்றவரும் பந்தபாசம் அற்றவர் தான் ஞானிகள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.